ஐம் டாக்டர் தமிழ்செல்வி, பல் மருத்துவர். ஸோ இன்னைக்கு எந்த ஏஜில் பிரேசஸ் போடணும், வாட் இஸ் த ரைட் ஏஜ் ஃபார், ஸோ பல்லில் கிளிப்பு போடுறதுக்கு எது கரெக்டான வயது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணு டைப் ஆஃப் கிளிப்பு போடுற ஏஜஸ் இருக்குது. ஒன்று வந்து சைல்டு ஆர்த்தடான்டிக்ஸ், குழந்தைங்களுக்கு போடுறது. அதுக்கப்புறம் டீன்ஸ் ஆர்த்தடான்டிக்ஸ், ஒரு 12 வயசுலேருந்து 15 வயசு வரையும் போடுறது. அதுக்கப்புறம் வந்து அடல்ட் ஆர்த்தடான்டிக்ஸ், 21 வயசுலேருந்து அதுக்கப்புறம் உள்ள ஏஜ் குரூப்புக்கு போடுறது. ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஏஜஸ் இருக்குது. ஸோ எந்த ஏஜில் நம்ம வந்து பல் மருத்துவரை சந்தித்து கிளிப்பு போடணுமா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்கள வந்து ஒரு 2 வயசுலேருந்து ஜஸ்ட்டு செக்அப் கூட்டிகிட்டு போயிட்டு, பல் கரெக்டாக முளைக்குதா, வரிசையாக முளைக்குதா, எந்த ஒரு தொந்தரவும் இல்லையா, சொத்தப்பல் இருக்கா, அதையும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டான மெத்தடில் பால் பல் விழுந்து பர்மனெண்ட் பல் முளைக்குதான்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒரு 7 வயசுலே சப்போஸ் ஏதாவது தாடி வந்து குறுகலாக இருந்தாலோ, அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லாத ஒரு ஹேபிட்ஸ் இருந்தாலோ, ஹேபிட்ஸ்னால் வந்து விரல் சுப்புற பழக்கம், அதுக்கப்புறம் வந்து நெயில் பைட்டிங் பழக்கம், நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி வாய் தாடி வந்து குறுகலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பேண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 7 வயசுலே அந்த குழந்தைக்கு போட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், அந்த க்ரோத்தும் நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து கீழ் தாடி ரொம்ப உள்ளே இருக்கும், ஸோ அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலர் செக்அப் போகும்போது 7 வயசில் நான் கிளிப்புன்னு சொல்றதோட தாடை வளர்ச்சியை தூண்டுறதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸும் நம்மள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணணும்னா ஒரு 7 வயசுல நம்ம குழந்தைங்களை வந்து பல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் தேவைப்பட்டால் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளிப்புன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், பல்லில் ஒட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, தாடை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் மேல் தாடையை விரிவுபடுத்துறதுக்கும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து 7 வயசுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் வந்து சைல்டு ஆர்த்தடான்டிக்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பல்லெல்லாம் விழுந்து பர்மனன்ட் டீத் முளைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டீத் முளைச்சு எல்லா பால் பல்லும் விழுற ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசில் எல்லா பால் பல்லும் மேக்ஸிமம் விழுந்து முளைச்சிருக்கும். ஸோ அந்த பற்கள் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக இல்லை, சில பேருக்கு வந்து க்ரௌடிங் இருக்கும், க்ரௌடிங்னா முன்பின்னா இருக்கும் பல், சில பேருக்கு தாடை தூக்கிட்டு இருக்கும், சில பேருக்கு வந்து ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவாங்க, வாய் திறந்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப கடிச்சா டீப் பைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து 12 வயசுலேருந்து டீன்ஸ்க்கு, நான் உங்களுக்கு வந்து இந்த 12-15 வயசுல இருக்க ஆர்த்தடான்டிக்ஸ் பேர் டீன்ஸ் ஆர்த்தடான்டிக்ஸ்னு பேர். ஸோ அந்த குரூப்ல இருக்க பேஷண்ட் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் பண்ணுற ட்ரீட்மெண்ட்லாம் 1 இயர்லேயே முடிஞ்சிடும், ஏன்னா போன் மூமெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கும். அதனால தான் சின்ன குழந்தையிலே நீங்கள் பிரேசஸ் போடுங்கன்னு நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ பிரேசஸ் போடுறதுனால என்ன, டீன்ஸில் போடுறதுனால அவங்களால வந்து உச்சரிப்பு நல்லா சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டாக சிரிக்க முடியும், நல்லா சாப்பிட முடியும். சில பேர் வந்து வாய் வழியாக மூச்சு விடுவாங்க, சில பேர் வந்து வாய் வழியாக மூச்சு விடுவாங்க, சில பேர் குரட்டை விடுவாங்க. இந்த வாய் வழியாக மூச்சு விடுறத கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அதை நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி குரட்டை விடுறதையும் நம்ம கிளிப்பு ட்ரீட்மெண்ட் மூலம் சின்ன வயசுலேயே நம்ம சரி பண்ண முடியும். இதெல்லாம் 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே நீங்கள் முடிக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆர்த்தடான்டிக்ஸ். 5 பேர் கிளிப்பு போடுறாங்கன்னா ஒருத்தர் வந்து அடல்ட்டாக தான் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அந்த அடல்ட் ஆர்த்தடான்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து நம்ம வந்து அடல்ட் ஆர்த்தடான்டிக்ஸ் சொல்கிறோம். ஸோ 21 வயசில் தான் சரி, அவங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஜாப் போகிறதுமே சரி, இப்போ நம்ம கிளிப்பு போட்டுக்கலாம், இல்லை பிஃபோர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க யோசிக்க வேணாம், 21 வயசு ஆகிடுச்சு, இப்போ போனால் பல் சரியாகுமா. ஸோ எந்த ஏஜ்லேயுமே மூமெண்ட் நடக்கும், பட் ஆனால் இப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணால் அதில் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. 12-15 வயசு பண்ணையில் ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் முடியும், 21 வயசில் முடிகிறது. இதில் 21 வயசுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணையில் 12 மந்த்ஸில் முடிகிற ட்ரீட்மெண்ட் 15 மந்த்ஸ் டு 6 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ஏன்னா வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கையில் நம்மளோட போன் வந்து ஒரு
சாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு மணல் மாதிரி இருக்கும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதுவே வந்து நம்ம அடல்ட்டாக இருக்கையில் அடல்ட் ஆஃப்டர் 21ல் போன் வந்து கொஞ்சம் கான்க்ரீட் மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லோ மூமெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ இந்த ஏஜ்லேயும் நம்ம வந்து கிளிப்பை போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்கறது எனக்கு 28 ஆயிடுச்சு 29 ஆயிடுச்சு போடலாமா, அந்த ஏஜ்லேயும் கிளிப்பை போட்டுக்கலாம். அது பேர் தான் அடல்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட். சில பேர் வந்து அந்த டைம்லலாம் காலேஜ் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க, ஜாப் இது பண்ணியிருப்பாங்க. அவதான் ஒரு ஜாப் நம்ம கையில் கிடைச்ச பிறகு சரி நம்மளே செலவு பண்ணி பண்ணிக்கலான்னு கூட சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம். என்ன பல்லு ஸ்பேஸ்லாம் இருந்தால் நீங்கள் பேசும்போது உஷ் உஷுன்னு சவுண்ட் வரும், பல்லில் ஸ்பேஸ் இருந்தால் உஷுன்னு ஒரு சவுண்டு வரும். சில பேர் ஓப்பன் பைட் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்கிறதுக்கே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து சிரிக்க மாட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் கவலைப்பட தேவையில்லை, ரொம்ப ஜென்டிலான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள். நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆர்த்தோடான்டிஸ்ட் வந்து எவ்ரி மந்த் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். எவ்ரி மந்த் அப்பாயின்மெண்ட், மந்த்லி ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன் மந்த்லி ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 1 மில்லிமீட்டர் ஆஃப் டூத்து தான் நம்மளுக்கு மூமெண்ட் நடக்கும். ஸோ அதனால் எவ்வளோ கேப் இருக்கோ, கேப்போ இல்லை பல்லு வந்து வரிசையாக இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பல்லில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து நம்மளோட சேனல் நேமை சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். செக் பண்ணுவோம், செக் பண்ணி ஒரு எவாலுவேஷன் ஆஃப் கன்சல்டேஷன் கொடுப்போம். உங்களுக்கு என்ன ட்ரிப் கிளிப்பு போடணும், எந்த மாதிரி பண்ணணும், தேவையா கிளிப்பு போட தேவையா தேவையில்லையா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதான்றதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்தாலே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி கிளிப் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரேசஸ்ஸு. அதோட நம்ம கிளினிக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிரேசஸ் பேஷண்ட்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னால் நம்மக்கிட்ட இந்த ஃபோன் வாங்கையில் நம்ம வந்து இஎம்ஐ போடுவோம் இல்லையா, 0% இன்ட்ரெஸ்டில் அந்த மாதிரி ஈக்குவல் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள். 6 மாதம் வரை நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து முன் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து அது எப்படின்றத வேணும்னா நீங்கள் நேராக வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஃபோன் பண்ணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் கிளினிக் அட்ரஸும் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கிளினிக் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ கன்சல்டேஷன் தான், கன்சல்டேஷன் வந்து 300 வர்த் கன்சல்டேஷன் ஃப்ரீ. ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்ம இமீடியட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து மே மந்த் போயிட்டுருக்கனால இந்த 20 டேஸ் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு 15th, அனதர் ஒரு 20 டேஸ் இருக்குது. ஸோ 20 டேஸில் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டாலே வலிக்குமோ குத்துமோ அப்படின்ல, இப்போ நிறைய லேட்டஸ்ட் வந்துருச்சுங்க. லேட்டஸ்ட் கிளிப்ஸ் வந்துருச்சு, லாலைனர்ஸ் வந்துருச்சு, இன்வெர்ஸ் அலைன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிளியர் அலைனர்ஸ் நிறைய நீங்கள் இப்போ ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறனால தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால வலி எவ்வளோ கம்மியாக இருக்க ட்ரீட்மெண்ட்ஸும் அவைலபிள். எங்கேயாவது குத்துதுன்னா அதுக்கு வந்து வேக்ஸ் அவைலபிள். அந்த வேக்ஸ் எங்கே குத்துதோ அங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வலியெல்லாம் இருக்காது, குத்தவும் செய்யாது. கம்ஃபர்டபுளான பிரேசஸ் ட்ரீட், அதுலேயே நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு அலைனர்ஸ் தான் வேணும்னு. அலைனர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பிரேசஸ் வந்து கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும். எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் அண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ரெண்டு ஆப்ஷனில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட இது. ஸோ 3 டைப் ஆஃப் ஏஜ்லேயும் நீங்கள் வந்து பிரேசஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சின்ன வயசுலேயே வந்து செக்கப் ரெகுலராக நம்ம பண்ணும்போது உங்களோட தாடை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி 12 வயசில் வரீங்கன்னா 12லேருந்து 15 வயசில் வரும்போது 12லேருந்து 15 வயசுக்குள்ளே வரும்போது டூத் மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ப்ரௌடான ஸ்மைலை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தா பார்ப்பாங்க அழகாக அலைனாக இருக்குது, நீங்கள் ப்ரௌடாக பார்க்க முடியும். 3வது வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ், அவங்களும் வந்து கிளிப்பை போட்டுக்கலாம். 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் நம்ம கிளிப் சிகிச்சை தரோம். ஸோ வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.